கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே 78 சங்கீதத்தின் 6 வசனம், மற்ற வசனங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். இன்றைக்கு 6 வசனம், இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய துதிகளை, கர்த்தருடைய பலத்தை, கர்த்தருடைய அதிசயங்களை நாம் பிறக்கும் பிள்ளைகளாகிய, இனிமேல் பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தருடைய மகத்துவங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கும் பொழுது பிள்ளைகள் அதை கேட்பார்கள். அதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு மிகவும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வேதத்தை நன்கு வாசியுங்கள். கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகளை, கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை, கர்த்தருடைய வேதத்தின் அதிசயங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விவரித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இங்கே தம்முடைய பிதாக்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். ஆகவே இந்த வசனமெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறபடியினால் நாம் கர்த்தரை தொடர்ந்து ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், இனி பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும் அவர் தொடர்ந்து வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரோம். உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய துதிகளை, உம்முடைய அதிசயங்களை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க ஆண்டவரே கிருபை தார். இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.